ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா நம்ம என்ன பார்க்க போறோம்னாக்கா, குரூப் ஏல வந்து சூப்பர் டுவெல்ல வந்து முதல் அணியா நியூசிலாந்து வந்து அரையிறுதி போட்டியை வந்து உறுதி செஞ்சிருக்காங்க. அதை பத்தி தான் இந்த வீடியோ பத்திலாம் பார்க்க போறோம். ரீசெண்ட் டைம்ல ஐசிசி டோர்னமெண்ட்னு எடுத்துக்கிட்டாக்கா கண்டிப்பா ஒரு ஃபைனல்னுனாக்கா வேற யாரா ஒரு டீம் இருந்தாலும் ஒரு அணியா நியூசிலாந்து இருந்திருக்கு. இது வரைக்கும் அதை தான் பண்ணிட்டு இருக்காங்க. கண்டினியூவா வேரியஸ் பிச்சில் நடந்தாலும் கூட அதை வந்து அவங்க சாத்தியப்படுத்தியிருக்காங்க. அந்த அளவுக்கு தங்களுடைய அணியை கட்டமைச்சிருக்காங்க. அதே மாதிரி தான் இந்த முறையும் வந்து பார்த்தீங்கன்னா பலம் வாய்ந்த அணிகள் பொருந்திய குரூப் ஏல வந்து விளையாடி தங்களுடைய அரையிறுதி வாய்ப்பை வந்து கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னாக்கா முதல் அணின்னு சொல்ல முடியும். அடுத்த அணியாக வந்து ஆஸ்திரேலியாவா இல்லை வந்து இங்கிலாந்தா இல்லை ஸ்ரீலங்காவான்றதை பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். ஆனால் முதல் அணியாக வந்து இப்போ இருக்க இந்த உலகக்கோப்பையில் குரூப் பி குரூப் ஏ எடுத்துக்கிட்டாலும் இவங்க தான் முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா குவாலிஃபை ஆகியிருக்காங்க. இன்றைக்கி போட்டியை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து முதல்ல வந்து பேட்டிங் பண்ணாங்க. முதல்ல வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஃபின் ஆனனும் அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா கான்வேவும் வந்து தங்களுடைய பேட்டிங்கை தொடர்ந்தாங்க. ஃபின் ஆலன் வந்து 32 ரன்கள் எடுத்து அவுட் ஆகியிருப்பார். கான்வே 28 ரன்களில் வெளியேறியிருப்பார். கிளென் பிலிப்ஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா கடந்த போட்டியில் வந்து சூப்பரான ஒரு ஆட்டத்தை வெளிப்படுத்தியிருப்பார். இலங்கை கிட்டே ஆகட்டும் அதுக்கு அடுத்த போட்டிகளே மிக சிறப்பான ஆட்டத்தை வெளிப்படுத்தினவர் இன்னைக்கு போட்டியில் 17 ரன்களில் வெளியேறியிருப்பார். ஆனால் வந்து கேப்டன் வில்லியம்சன் வந்து கடைசி வரைக்கும் சூப்பரான இன்னிங்ஸை வந்து 61 ரன்களை கொடுத்துருப்பார். இந்த பக்கம் ஜோஸ் வாலிட்டில் வந்து தங்களுடைய ஆட்ரிக் எடுத்து தங்களுடைய அணிக்கும் நாங்களும் சிறந்த பவுலர்கள் இருக்கிறோம்ன்றதை காமிச்சிருப்பார். இதற்கிடையில் வந்து 20 ஓவர்களுக்கு 185 என்ற இமாலய ஸ்கோரை செட் பண்ணுறாங்க. 186 அடித்தால் வெற்றி என்ற இலக்கோடு வந்து அயர்லாந்து பிளே பண்றாங்க. முதல்ல வந்து ஓபனர்ஸ் வந்து மிக சிறப்பான தொடக்கத்தை கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். ஏன்னா ஸ்ட்ரிங்கும் அதை தொடர்ந்து பால் பிரீனும் வந்து அந்த அளவுக்கு அட்டகாசமான தொடக்கம் கொடுத்தாங்கன்னு சொல்ல முடியும். ஓபனிங் விக்கெட்டே 68ல தான் விழுந்துச்சு. அந்த அளவுக்கு செமையா மிரட்டி இருப்பாங்க. ஒரு நிமிஷம் இந்த மேட்ச் வேற பக்கம் போக போதான்னு சொல்லிட்டு இவங்களை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நியூசிலாந்தோட ஸ்பின்னர்ஸ் வந்து ஷாட்னரும் இசோடியும் வந்து பார்த்தீங்கன்னாக்கா சூப்பராக அட்டாக் பண்ணி அவங்களுடைய பேட்டிங் வரிசையை வந்து குலைச்சாங்கன்னு சொல்ல முடியும். ஸ்ட்ரிங்கை பொறுத்த வரைக்கும் 37 ரன்களில் இசோடி விக்கெட் எடுத்திருப்பாரு. பால் பிரீனை வந்து சாண்டர் விக்கெட் எடுத்திருப்பாரு. டக்கரை பொறுத்த வரைக்கும் இஸ்வோடி வந்து அவரே விக்கெட் எடுத்திருப்பாரு. ஹாரி டக்கரையும் சாண்டனர் விக்கெட் எடுத்திருப்பார். அதை தொடர்ந்து வந்து பார்த்தீங்கன்னா இதை பயன்படுத்தி பெர்குசனம் வந்து அடுத்தடுத்து விக்கெட்டுகளை கைப்பற்றி 150 என்ற ஸ்கோரை மட்டும்தான் அயர்லாந்தால் பெற முடிஞ்சிச்சு. 35 ரன்கள் வித்தியாசத்தில் வந்து அபாரமான வெற்றியை பெற பதிவு பண்ணியிருக்காங்க. அயர்லாந்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா குவாலிஃபைங் மேட்ச்லேருந்து வந்தும் கூட சிறப்பான ஆட்டத்தை ஒவ்வொரு அணிகள்கிட்டையும் கொடுத்துருக்காங்கன்றதுல எந்த ஒரு மாற்று கருத்துமே இல்லை. இப்போ வரைக்கும் இங்கிலாந்து அப்செட் பண்ணது அந்த அணி தான் சொல்ல முடியும். அந்த அளவுக்கு சூப்பரான ஒரு அப்செட் பண்ணியிருப்பாங்க. இது வந்து கண்டிப்பாக அபிஷியலாக வந்து பார்த்தீங்கன்னா அயர்லாந்து வெளியே போயிட்டாங்க. இப்போ நியூசிலாந்து ஒரு அணியும் வந்து உள்ளே போயிட்டாங்க. அடுத்ததான் யார் போக போகிறாங்கன்ற எதிர்பார்ப்பு இருக்குது. ஒட்டுமொத்தமாக பார்த்தீங்கன்னாக்கா இந்த போட்டியில் நியூசிலாந்து தங்களுடைய ஒட்டுமொத்த பலத்தையுமே வந்து யூஸ் செஞ்சாங்கன்னு சொல்ல முடியும். உங்களை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்து முதல் அணியாக அரையிறுதி போட்டிக்கு வந்து குவாலிஃபை ஆகியிருப்பாங்க. ஆனால் இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா இலங்கை அணிக்கு வாய்ப்பு மறுக்கப்பட்டிருக்கு. அடுத்த போட்டி ஆப்கானிஸ்தானுக்கும் ஆஸ்திரேலியாவுக்கும் இடையிலான போட்டியிலேயாவது ஆஸ்திரேலியா வந்து தோத்தால் ஒரு வாய்ப்பு இலங்கை அணிக்கு இருக்கும். இல்லைனாக்கா வந்து சான்ஸே கிடையாது. இங்கிலாந்துக்கு மட்டும்தான் வாய்ப்பு இருக்கும். உங்களை பொறுத்த வரைக்கும் நியூசிலாந்தோட அரையிறுதி வாய்ப்பை எப்படி பார்க்குறீங்கன்றதை கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள்.